அன்பான குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஏழாவது பாடமான பசித்து புசி என்ற பாடத்திலிருந்து பல செயல்பாடுகள் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றும் அந்த பாடத்துல மதி அழகரின் நாட்குறிப்பு பகையன் 171 பாருங்க மதி அழகனின் நாட்குறிப்பு எடுத்தீங்களா எடுத்தீங்களா நாட்குறிப்புனா என்ன அன்றாடம் நடக்கின்ற செயல்களை நாம குறிச்சு வச்சுக்கிறோம் அது ஒரு குறிப்பு ஏடு தினம் தினம் நடக்கின்ற நம்மை சார்ந்து நடக்கின்ற செயல்களை குறித்து வைத்துக் கொள்வது தான் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நம்ம டைரி என்று சொல்லுவாங்க புரியுதா சரி கடந்த வகுப்புகளில் நம்ம பார்த்தோம் மதி அழகனுக்கு 2-3 நிகழ்ச்சிகள் நடந்தது கடந்த நாள்களில் இல்லையா ஒரு நாள் அவன் வந்து வயிறு வழியோட மருத்துவமனைக்கு போனான் அவர் கடந்த நாள் பசுதாங்க முடியாது அவங்க அப்பா கிட்ட கடைக்கு கூட்டிட்டு போய் சொன்ன உடவருக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னான் அவங்க அப்பா சாப்பிட்ட பிறகு 2 பொட்டலங்களை வாங்கி அந்த சாலையோரம் இருக்கின்ற அந்த வறுமையால் வாழக்கூடியவங்களை கொடுத்தெல்லாம் இதெல்லாம் என்ன பண்றாங்க நாட்குறிப்பில் எழுதி வைக்கின்றான் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு பார்ப்போமா வாங்க இன்று 2 நிகழ்ச்சிகள் நடந்தன 2 நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது அவையின் மனதை உடைந்த அந்த 2 நிகழ்ச்சிகளும் என் மனச அமைதியாக இருக்கவே விடல ஒன்று காலையிலிருந்தே எனக்கு வயிற்று வலி இல்லையா துரித உணவை அவன் சாப்பிட்டதா அவன் வயிற்று வலி வந்துருச்சு அதுல ஒண்ணு காலையிலிருந்து எனக்கே வயிற்று வலி தாங்க முடியாமல் தவித்தேன் காய்கறிகள் சாப்பிடு கண்ட நேரத்தில் சாப்பிடாதே ஈ வைத்த பண்டங்களை சாப்பிடாதே என்று அம்மா எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார் ஆனால் அதை இதுவரை நான் பின்பற்றியதில்லை அதன் பலனை இன்று அனுபவித்தேன் வயிற்று வழியால் துடித்தேன் அது எனக்கு முதல்ல நடந்தது அதற்கு பிறகு எனக்கு புத்தி வந்தது இனிமேல் தாய் சொல்லை தட்டக்கூடாது என்று தீர்மானித்தேன் அம்மா சொல்கின்ற அந்த சொற்கள் நமக்கு நல்லதான் செய்யும் அம்மாவுடைய சொல் பேச்சை நாம் கேட்காமல் செய்யக்கூடாது ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படி நடந்தா அது நமக்கு துன்பத்தை தான் கொண்டு வரும் புரியுதா மருத்துவர் கூறியது என் மாற்றத்திற்கு காரணமானது அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னார் புத்திமதி சொன்னார் இல்லையா இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடாத முறையான உணவு உணவு பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன் நாட்குறிப்பிடுதான் மருத்துவர் கூறியதும் என் மாற்றத்திற்கு காரணமானது முறையான உணவு பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன் இதெல்லாம் எனக்கு நடந்த செயல்கள் ஒன்று இனி 2 அப்பா சொன்ன வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன 2 அன்று நடந்த நிகழ்ச்சிகளில் 2 எங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பாவம் எத்தனையோ பேர் ஆனால் நாம் எவ்வளவு உணவை வீணாக்குகிறோம் எவ்வளவு உணவை நம்ம வீணாக்குகிறோம் என்று அப்பா பலமுறை கூறியுள்ளார் பசியால் வாடிய தாயையும் 2 குழந்தைகளையும் பார்க்கவே பரிதாபமாக இருந்தது இன்னொரு செய்தி என் மனம் வருந்தியது இனிமேல் உணவை வீணாக்க கூடாது உணவை வீணாக்க கூடாது மட்டுமல்ல உணவின்றி வாடுபவருக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தேன் எத்தனையோ பேர் பசியால வறுமையால வாடிட்டு இருக்காங்க
அவங்களுக்கு நம்மால முடிந்த ஒரு நேர உணவையாவது நாம் என்ன செய்யணும், கொடுத்து உதவ வேண்டும். என் மனதை மாற்றிய இந்த நாள் என் வாழ்வில் என்றுமே இனிய நாள் அப்படின்னு தன்னுடைய நாட்குறிப்புல நம்ம மதியழகன் எழுதி வச்சிருக்கோம். இதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை என்ன பண்ணணும், ஒரு சின்ன நோட்டு புத்தகத்துல அன்றாட நீங்க குறிச்சு வச்சீங்கன்னா, நீங்க வயசான காலத்திலேயோ அல்லது ஒரு வருடம் புரிந்த ஒருவர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நாள் நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறது ஞாபகத்துக்கு வரும். புரியுது? அப்படி நீங்க நாட்குறிப்பு எழுதி படிச்சுக்கணும். உங்களை போலத்தானே ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன் தானே மதியழகன். மதியழகன் ரெண்டாம் வகுப்பு தான் படிக்கிறான், அவன் எப்படி நாட்குறிப்பு எழுதியிருக்கான், அதை விட நீங்களும் எழுதணும். சரி, அடுத்தது பாருங்க, பக்கம் 174 எடுங்க. எடுத்துட்டீங்களா? பாருங்க, ஆஹா என்ன சுவை, என்ன சுவை அப்படிங்கிற தலைப்புல வரக்கூடிய செய்திகளை பார்ப்போமா? மதியழகன் இப்பொழுது நல்ல பையன், உங்களை போலயே நல்ல பையன் ஆயிட்டான். அம்மா பேச்சு கேட்கிறான், அப்பா சொல்ற பேச்சு கேட்கிறான், அப்புறம் சாப்பாட்டை எல்லாம் வீணாக்குவதில்லை, ஏழ்மையோடு வரக்கூடியவர்களுக்கு அவன் உதவுகின்றான். புரியுதா? நீங்களும் நல்ல குழந்தை தானே இல்லையா? நல்ல குழந்தைகளா? ஆமா, நீங்களும் நல்ல குழந்தைகள், தங்கங்கள். சரியா? சரி பாருங்க, மதியழகன் இப்பொழுது நல்ல பையன், அம்மா தரும் உணவை தட்டாமல் சாப்பிடுவான், உணவு சமைக்க அம்மாவிற்கு உதவியும் செய்வான். அம்மா சமையல் கட்டில உணவெல்லாம் சமைப்பாங்க இல்லையா, அதற்கு கூட இவன் பண்ணா உதவி செய்வான். இன்று அவனது வீட்டுக்கு திடீரென சில உறவினர்கள் வந்து விட்டனர். இப்படி அவன் வீட்டுக்கு விருந்துக்காரங்க வருவாங்க, திடீர்னு வருவாங்க, வீட்டுல ஒண்ணுமே இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், திடீர் உணவா என்ன பண்ணுவோம், சில உப்புமா சமைப்பாங்க நிறைய பேர். உப்புமா இங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அம்மா அவர்களுக்காக அவசர அவசரமாக உணவு தயாரிக்க தொடங்கினான். சாப்பாடு வச்சு, சாம்பார் வச்சு, பப்படம் வச்சு இல்லையா, நம்ம வீட்டுல விருந்துக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கும்ல, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா? சரி 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 பாரு, அம்மா கூட என்ன சமையல் கட்டில உதவியாக மதியம் செய்யணும் பார்க்கணும். அம்மா அம்மா சொல்றாங்க பாருங்க, தக்காளி இரண்டை எடுத்துடு, துண்டு துண்டாய் வெட்டி. மதியழகன் சொல்றாரு, மதியழகன் அம்மா கூட சமையலுக்கு உதவுறானா இல்லையா, உதவி செய்யறான்ல, அப்ப விருந்துக்காரங்க வேற வந்துட்டாங்க, அப்ப சீக்கிரமா ஏதாவது சமைக்கணும். அப்ப அம்மா சொல்றாப்ல, தக்காளி இரண்டை எடுத்துடு, துண்டு துண்டாய் வெட்டி. மதியழகன் அப்புறம், அம்மா அப்புறம் நான் என்னம்மா செய்யணும்? அம்மா காரக்கிரண்டை எடுத்துடு, அதையும் நறுக்கி வைத்து, அது கார அதை நீ என்ன வைத்து. மதி அவ்வளவுதானா, அவ்வளவுதானா அப்படிங்கிறார். அம்மா பெரிய வெங்காயம் ஒன்றை எடுத்துடு, தோலை நன்றாய் உரித்து. பெரிய வெங்காயத்தை எடுத்துக்க, தோலை நல்லா உரிச்சு வச்சுக்க, கண் எரியுமே. மதியான சொல்றோம், அம்மா வெங்காயத்தை நம்ம உரிச்சோம்னா கண் எரியுமா? எரியுமே எரியாதா? எரியும். சரியா பாருங்க, அம்மா பச்சை மிளகாய் இரண்டை எடுத்துடு, துண்டு துண்டாய் நினைக்கணும். பச்சை மிளகாய் எடுத்துட்டு துண்டு துண்டா நினைக்க வச்சுக்க. மதியழகன் அடுத்தது அவனுக்கு சந்தோஷம், அம்மாவோட சேர்ந்து வேலை செய்யறது இல்ல, உங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்புறம் பாருங்க, அம்மா இஞ்சி கொஞ்சம் நறுக்கிடு, மல்லி இலையை கிள்ளிடு, மோரை கொஞ்சம் ஊற்றிடு, உப்பை கொஞ்சம் தூவிடு. மதியழகன் சொன்னது போல் செய்துவிட்டேன். அம்மா நன்றாயனை கலக்கிடு, ருசித்தும் நீயும் பார்த்திடு. மதியழகன் ஆஹா
என்ன சுவை அது என்னவாக இருக்கும் அவங்க தயாரித்த உணவு என்னவாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியுமா அது இன்னும் நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும் சரியா எழுதுவீங்களா மதியரகம் மதியரகனுடைய அம்மாவும் விருந்தினர் வந்தபோது திடீர்னு ஒரு உணவை தயாரிச்சாங்க அந்த உணவை நீங்க கண்டுபிடிச்சு உங்க நோட்டு புத்தகத்துல எழுதணும் சரியா இப்ப நம்ம அடுத்த ஒரு உணவு தயாரிப்போமா ரொம்ப சுவையா இருக்கும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம யாரு நம்ம விமலா டீச்சர் நமக்காக ஒரு சுவையான ஒரு உணவை தயாரிச்சு கொடுக்குறாங்க அது என்னன்னு பாப்போமா பாருங்க குழந்தைகளே பாயசம் சேர்க்கணும்ங்க சேமியா அண்டிப்பருப்பு முந்திரி நெய் மற்றும் ஏலக்காய் பொடி செய்தது அப்புறம் ஒரு சீனி இனிப்புக்கு இது நம்ம விருந்தாளி வந்து தயாரிக்கிறதுக்கு முதல்ல ஒரு லிட்டர் பாலில் அதை நல்லா சுண்ட காய்ச்சணும் அப்புறம் நெய் அடுப்பில் வந்துட்டு நெய் விட்டு அதில் அண்டிப்பருப்பு முந்திரியை நம்ம பொரிச்செடுக்கணும் கரியாத மாதிரி பொரிச்சு சிம்மிலே வச்சு பொரிச்செடுக்கணும் பழகாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள் அதை எடுத்து நம்ம தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் மறுபடியும் அந்த வாணலியில் நெய் ஊற்றி அந்த சேமியத்தை நம்ம பொரிச்செடுக்கலாம் ஒரு கப்பு சேமி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஆ அதை அப்படியே பொரிச்செடுக்கு அப்படியே பொரிச்செடுக்கிறோம் பொரிச்செடுத்துட்டு அதில் நம்ம இனி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் இல்லையா விருந்தாளி விழும்போது அவசரமாக நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி சேமியா பாயசம் மிக உதவியாக இருக்கும் ஆ இப்போ தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் ஊற்றி முடிச்சுட்டு அதை வேக வைக்கணும் கொஞ்சம் நேரத்தில் அது என்ன வெந்துடும் நல்லா பாருங்கள் வெந்துருச்சான்னு பாருங்கள் பாருங்கள் இனி என்ன செய்யணும் கொஞ்சம் வெந்ததும் நம்ம என்ன செய்யணும் அதில் காய்ச்சி வச்ச பாலை ஊற்றிக்கணும் ஆ ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விடணும் அப்போ இளக்கிட்டே இருங்க பக்கத்தில் நின்று இளக்கணும் அம்மாட்ட சொல்லி இளக்கிட்டே இருக்க சொல்லுங்க அப்புறம் இளக்கி முடிச்சுட்டு அது வெந்துருச்சான்னு பாருங்கள் ஆ இப்போ எடுத்து ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்யலாம் இப்போ வெந்துருச்சு பாயசம் இப்போது சேமியம் வெந்துருச்சு பால் அப்படியே கலந்து சேமியம் வெந்துருச்சு இனி அடுத்து சீனியை நம்ம கலந்துக்கலாம் சீனியை போட்டு நல்லா என்ன செய்யணும் ஆ நல்லா அப்படி கலந்துட்டு சீனி கரையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அதில் வேக வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம அதில் அண்டிப்பருப்பு முந்திரியும் ஏலக்காய் தூளையும் கொஞ்சம் வேணால் நீங்கள் நெய்யும் போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுருக்கிற அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்புறம் கொஞ்சம் பொறுத்து நம்ம தேவையான அளவு கப்பில் எடுத்து இதோ பாயசம் ரெடி ஆகா மணக்குது பாயசம் வேணுமா உங்களுக்கு ஆ சரியா பாயசம் குழந்தைகளே பாயசம் பார்த்தீங்க இல்லையா நம்ம மதியழகனோட வீட்டில் உறவினர்கள் வந்தபோது திடீர்னு என்னென்னமோ செஞ்சாங்க இல்லையா அந்த மாதிரி உறவினர்கள் வரும்போது நம்ம என்ன செஞ்சு கொடுக்கல இது மாதிரி பாயசம் செய்து கொடுக்கலாம் நீங்களும் வீட்டில் இது மாதிரி பாயசம் செய்து பெரியவங்கிட்ட சொல்லிட்டு பாயசம் செய்து குடிங்க உறவினர்களுக்கும் கொடுங்க சரியா நன்றி வணக்கம் பாயசமா பால் பாயசம் தயாரிச்சு கொடுத்தாங்களா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி சந்தோஷம் இனி பாருங்க பக்கையே 173க்கு வாங்க அங்க நான்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க அவைகள் தவறுதலான முறையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நீங்க சரியா திருத்தி எழுதுங்க திருத்தி எழுதுங்கள் பாருங்க காய்கறிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல ஏதோ ஒரு எழுத்து தவறாக இருக்கிறது அதை நீங்க என்ன பண்ணணும் சரியான எழுத்தை போட்டு எழுதணும் அடுத்து இரண்டாவது பாருங்க உணவு என்னது உணவு அதுலேயும் அந்த சொல்லுலையும் ஒரு எழுத்து தப்பா இருக்குது அதே நீங்க திருப்தி எழுதணும் அடுத்து ஒன்று பாருங்க நம்ம கடந்த வகுப்புல பார்த்துருக்கோம் அழகான மயில் அழகான மயில்னு கொடுத்துருக்காங்க அங்கேயும் தப்பு இருக்கு அடுத்தது பாருங்க வாழை பழம்
வாழை பழம்னா சொல்லுவனமோ இல்லையா? அப்ப அங்கேயும் அந்த சொல்லுறீங்களோ தப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? சரியான எழுத்துக்களை போட்டு அதை சொல்ல சரியா திருத்தி எழுதணும். எழுதுவீங்களா? எழுதுவீங்களா? ரொம்ப சந்தோஷம். அன்பான குழந்தைகளே, நம்ம இங்க அடுத்தபடியா ஒரு கதை. கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? இந்த பாடத்துல வரக்கூடிய ஒரு கதையை நம்ம பார்ப்போம். நான் பல வகையான காய்கறிகளை பத்தி தானே இந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். பார்த்தோமா? சரி. அப்ப இந்த இதுல பக்கைய 177 வாங்க ஒரு கதை கொடுத்துருக்காங்க பாருங்க. தக்காளி, வெங்காயம், அப்புறம் குச்சி ஐஸ் இல்லையா, இவங்களை பத்தி ஒரு கதை. என்னன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா? சரி வாங்க. தக்காளி, வெங்காயம், குச்சி ஐஸ் இவங்க மூணு பேரும் நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்கள். பூசணிக்காயை வெங்காயம் பூசணி மாமா பூசணி மாமான்னு தான் கூப்பிடும். இந்த பூசணிக்காய் இல்லையா, அந்த பூசணிக்காய வெங்காயம் எப்படி கூப்பிடுமா? பூசணி மாமா பூசணி மாமான்னு கூப்பிடும். ஒரு நாள் வெங்காயம் தன்னோட நண்பர்கள்ட்ட, எனக்கு பூசணி மாமாவை பார்க்கணும், எனக்கு பூசணி மாமாவை பார்க்கணும்னு தோணுது, நான் நாளைக்கு புறப்படலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. வெங்காயத்துக்கு பூசணி மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப அவசியமா. அப்போ நான் நாளைக்கு பூசணி மாவை பார்க்கறதுக்கு நான் போவேன் அப்படின்னு தன்னுடைய நண்பர்களான யாருக்கிட்ட சொல்லிச்சு? தக்காளிகிட்டையும் குச்சி ஐசிக்கிட்டையும் வெங்காயம் சொல்லிச்சு. அப்படியா, நாங்களும் வர்றோம், நம்ம மூணு பேர் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லிச்சு குச்சி ஐசு. ஏன் நீ மட்டும் தனியா போவேணா, நம்ம மூணு பேருமே சேர்ந்து போவோம் அப்படின்னு குச்சி ஐசு சொல்லிச்சு. அடுத்த நாள் மூணு பேரும் பயணத்துக்கு புறப்பட்டாங்க. மூணு பேர் போறாங்க. முதல்ல நடக்கும்போது நல்லா சுகமா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரமானதும் கால் வலிக்கு தொடங்கிச்சு. ரொம்ப தூரம் நடந்து போகும்போது கால் வலிக்குமே இல்லையா? கால் வலிக்கு தொடங்கிச்சு. உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. எங்காவது கொஞ்சம் ஓய்வு எடுத்தா பரவாயில்லைன்னு மூணு பேருக்கு தோணுச்சு. நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்காவது ஒரு பக்கம் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு மூணு பேருக்கும் தோணுச்சு. இதா பாருங்க, அந்த பக்கமா குளிர்ந்த காத்து வீசுது, அங்க குளம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்கன்னு தக்காளி கூப்பிடுச்சு. கொஞ்ச தூரம் தான் நடந்திருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு குளம் தெரிஞ்சிச்சு. மூணு பேரும் ஓடி போய் அந்த ஊரான குளத்து பக்கத்தாடி, அந்த குளத்தோட கரையில இருந்த மரண இலையில உட்கார்ந்தாங்க. தக்காளி, அப்புறம் குச்சி ஐஸ், மூணு பேரும் உட்கார்ந்தாங்க. இந்த குளத்துல குளிச்சா எப்படி இருக்கான்? இந்த குளத்துல குளிச்சா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச களைப்பும் ஓடி போயிடும், குளிக்கலாம் என்று தக்காளி கேட்டுச்சு. இந்த குளத்துல நம்ம குளிச்சோம்னா இப்ப நடந்து வந்த அந்த சலிப்பு களைப்பு எல்லாம் போயிடும், நம்ம குளிப்போமா என்று தக்காளி யாருக்கிட்ட? நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டுச்சு. ஆஹா, நல்லா சொன்னேன், குளிக்கலாம். ஐஸ் ஆசையா சொல்லிச்சு. யாரு குளிக்க ஆசையா சொல்றாங்களா? ஐஸ். ஐயோ, நீ குளிக்க கூடாது, நீ தண்ணியில இறங்கினா செத்து போயிடுவே, நாமும் வச்சுக்கோ, நாங்க ரெண்டு பேரும் குளிக்க போறோம். ஐயோ, நீ குளிக்க கூடாது, குச்சி ஐஸ் நீ குளிக்கினா தண்ணியில செத்து போயிடுவே, நீங்க குளிக்க கூடாது, நாங்க ரெண்டு பேரும் போய் குளிக்கிறேன்னு சொல்லி வெங்காயமும் தக்காளியும் என்ன பண்ணிச்சு? அந்த குளத்துல குளிக்க போச்சு. எங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆனா நீ எச்சரிக்கையா இருக்கணும், குளக்கரையோட பக்கத்து கூட வந்துடாத. என்ன வெங்காயம் எச்சரித்தது யார் பார்த்து? குச்சி ஐஸ் பார்த்து. குச்சி ஐசோட முகம் அப்படியே பாடி போச்சு. ஆசையா குளிக்கலான் இருந்த குச்சி ஐசோட முகம் வாடி போச்சு.
அது மனசுல மனசோட வெங்காயத்தை பார்த்து சரிங்கிற மாதிரி தலையாட்டுச்சு சரி நான் குடிக்க வரல அப்படினே தலையாட்டுச்சு அப்புறம் தக்காளிய வெங்காயமும் தொப்பு தொப்புனு தண்ணியில குதிச்சுதுங்க குளத்துல நம்ம குளிக்கிறது நல்லா இருக்கும்ல தண்ணி பார்த்தா நமக்கு வெயில் இல்லை வெயில் காலம் தானே குளிக்கிறதுக்கு ரொம்ப சுகமா இருக்கும் அப்படித்தானே நீச்சல் தெரிஞ்சா மட்டும்தான் தண்ணியில குதிக்கணும் இல்லைனா என்னாயிரம் பெரிய விபத்து ஏற்பட்டுரும் புரிஞ்சுதா சரி தண்ணியில வெங்காயமும் தக்காளியும் தொப்பு தொப்புனு தண்ணியில குதிச்சுதுங்க தண்ணீர் அப்படி வாரி வாரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க சுகமா இருக்கு இல்லையா தண்ணியில விளையாடுறது தண்ணீரில முங்கி முங்கி எழுந்தாங்க அவங்க போடுற கும்பாலத்தை பார்த்து குச்சி ஐசுக்கு தானும் குளிக்கணும்னு ஆசை வந்துச்சு பாவம் தானே குச்சி ஐசு அது இவங்க குளிக்கிறத பார்த்து அதுக்கு என்ன பண்ணுச்சு நானும் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அது நினைச்சு தண்ணியில குதிச்சுச்சு அவ்வளவுதான் பாவம் குச்சி ஐசு அதோட உடம்பு தண்ணியில கரைய ஆரம்பிச்சுச்சு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கரைஞ்சு அது செத்து போச்சு குளிச்சு முடிச்சு வெளியில வந்த வெங்காயம் தக்காளியும் எங்கே குச்சி ஐச காணும் எங்க காணும் அப்படின்னு அங்கெல்லாம் தேடுறாங்க குச்சி ஐசு இருக்குமா தண்ணியில குடிச்ச குச்சி ஐச இருக்குமா இருக்காதா இருக்காதா என்ன ஆயிரும் செத்து போயிரும் தண்ணியோட தனியா கரைஞ்சு போயிரும் அப்ப தன்னுடைய நண்பனை காணாம வெங்காயமும் தக்காளி சுத்தும் முத்தும் தேடிச்சுங்க ஐயோ அங்க அங்க பாரு வெறும் குச்சி மட்டுமே தண்ணியில மிதக்குது நாம சொன்னதை கேட்காம ஐஸ் குளிக்க தண்ணியில இறங்கி ஐயோ என் நண்பு தெரிந்து போயிட்டாரு அப்படின்னு தற்காலோடு ஆட ஆரம்பிச்சு ஐயோ என் தம்பி செத்து போயிட்டாடாப்பா ஐயோ அப்படின்னு தக்காளி என்ன பண்ணுச்சு ஓடு அழ ஆரம்பிச்சிருச்சு அழுதுக்கு அழுது நிறுத்தாம அழுது அழுதுகிட்டே நடந்தது என் தம்பி குச்சி ஆயிடுச்சு செத்து போயிட்டியா ஐயோ செத்து போயிட்டியா அப்படின்னு அழுதுட்டு அது என்ன பண்ணுச்சு அப்படியே நடந்து சாலையில நடந்து போயிட்டே இருந்துச்சு அப்ப பார்த்தா ஒரு காளை வண்டி வந்துச்சு காளை வண்டி வந்துச்சு கண்ணில் தண்ணியோடு நடந்த தக்காளிக்கு காளை வண்டி வந்தது கண்ணுக்கு சரியா தெரியல தெரிஞ்சிருந்தா விளங்கி இருக்கு அப்படித்தானே தெரியல அது என்ன ஆயிடுச்சு காளை வண்டியோட சக்கரத்துல பட்டு நான் சிங்கி போச்சு அதுவும் செத்து போச்சு அவ்வளவுதான் வெங்காயம் அழத் தொடங்கிச்சு ஐயோ ஐசு நண்பன் ஐசு குச்சி செத்து போயிட்டியா சரி ஐயோ நண்ப குச்சி ஐசு செத்து போயிட்டியா தக்காளி செத்து போயிட்டான்னு சொல்லி நம்ம வெங்காயம் அழத் தொடங்கிச்சு அப்படியே சங்கடத்துல வெங்காயமும் அழுது 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 அழுதுட்டு பூசணி மாமா வீட்டுக்கு போயிடுச்சு புரியுதா பூசணி மாமா ஏன் அழுற அழுகி நிறுத்து உனக்கு என்னாச்சு ஏன் அழுகுற அழுகி நிறுத்து என்று வெங்காயத்தரும் கேட்டார் அது வெங்காயம் என்ன சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் என் நண்பன் குச்சியை செத்த போது அழுகிருக்கு நானும் தக்காளி இருந்தோம் தக்காளி செத்து போன போது அழுகு இருக்கு நான் இருந்தேன் இப்போ நான் செத்து போனா அழுகிருக்கு யார் இருப்பா என்று பூசணி மாமன் கேட்டது பூசணி மாமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுச்சு நீ ஒண்ணு சங்கடப்படாத உனக்கு ஒண்ணும் நீ சங்கடப்படாத உன்னை யார் கொள்வார்களோ அவங்க அழுவாங்கன்னு சொல்லிச்சு உன்னை யார் கொள்வாங்களோ அவங்க அழுவாங்கன்னு சொல்லிச்சு இப்ப அதனால தான் நம்ம இப்ப எல்லாம் வெங்காயத்தை நம்ம என்ன பண்றோம் உரிக்கும் போது நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வருதா இல்லையா வருதா அந்த கதையினுடைய சிறப்பு தெரிஞ்சிட்டீங்களா வெங்காயத்தை நாம் பார்க்கும் போது ஏன் கண்ணீர் வருது சொல்லுங்க அதனுடைய நண்பர்களை நினைத்தது செய்து அழுத கண்ணீர் தான் நம்ம அதனை கொள்கின்ற பொழுது நமக்கு கண்ணீர் வருகிறது புரிஞ்சா
சரி அன்பான குழந்தைகளே இந்த பசித்து புசி என்ற பாடத்திலிருந்து வந்த பல வகையான செய்திகளையும் செயல்பாடுகளையும் நீங்க சிறப்பான முறையில் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல இந்த கதையையும் நீங்க நல்ல முறையா படிச்சு இதே போல வெவ்வேறுான கதைகளை நீங்க படிச்சணும்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் செயல்பாடுகளை நீங்க சரியான முறையில் செய்யணும் மீண்டும் இனி ஒரு வகுப்பில் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்